செந்தில் பாலாஜி எதிர்ப்பக்கம் இருந்தால் கோட்ஸே என்றும் தன் பக்கம் வந்துவிட்டால் காந்தி என்பதை போலும் திமுக நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். எதிர்ப்பக்கம் இருந்தால் அவர் கோட்ஸே, தான் பக்கம் வந்துவிட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனையை கையாளுகிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவிற்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு, ஊழலுக்கு எதிரான கட்சி என்ற மாயை இதிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. ஏன்று சொன்னால், செந்தில் பாலாஜி அவர்கள் முதன் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு அமலாக்கத்துறை அதில் தன்னை இணைத்துக் கொண்டார்களே தவிர, வழக்கின் பூர்வாங்கம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்திலே தான் அவர் மீது வழக்கு போடப்பட்டது.